அடுத்தது வந்து சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இங்க வந்து ஒரு பென்சில் கொடுத்திருக்காங்க, அதுக்கு வந்து நடுவுல ஒரு கோடை போட்டு, நடுவுல இல்ல கொஞ்ச தூரத்துல ஒரு கோடை போட்டு ஏன்னு பிரிச்சுட்டாங்க, பேலன்ஸ் இருக்கிறது பின்னு பிரிச்சுட்டாங்க. இப்போ மொத்தமா அந்த பென்சிலோட லென்த் வந்து 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அதுல இந்த ஏ பார்ட்டுக்கு வந்து வேல்யூ வந்து ஏ, அப்போ பி பார்ட் எவ்வளவு, த லென்த் ஆஃப் த பார்ட் பி இந்த பென்சில் ஷோன் இஸ் ஏ மைனஸ் 6 அப்படின்னு கொடுக்கறாங்க. கரெக்டா, அதாவது இந்த லென்த் வந்து இந்த பியோட லென்த் வந்து ஏ மைனஸ் 6 கொடுக்கறாங்க. கரெக்டா கிடையாது, 6 - a பண்ணாதான் b கிடைக்கும். அதாவது இவ்வளவு பெரிய இடத்துல இருந்து இத வரைக்கும் கழிச்சுட்டா, இவ்வளவு பெரிய இடத்துல இத வரைக்கும் கழிச்சுட்டா வேறதுதான் ஆன்சர், பியோட ஆன்சர். சோ இதோட ஆன்சர் வந்து 6 - a வரணும். இங்க a மைனஸ் 6 கொடுத்திருக்கிறதுனால இது ஃபால்ஸ். ஓகேவா? If a cost of an apple is X and the cost of a banana is rupees 5, then the total cost of fruits is X plus 5. Correct? Apple oda vela vandu X, banana oda vela vandu 5. So, mottama evlo neenga kaasu kudupinga? X plus 5 dhaan kudupom. Correct. True. If there are 11 players in a team, then there will be 11 plus Q players in Q teams. அதாவது ஒரு டீம்ல வந்து 11 players இருக்காங்க அப்படின்னா Q teamsல வந்து 11 plus Q players இருப்பாங்க. சரி, substitute பண்ணி பார்க்கலாம். இப்ப வந்து Q இடத்துல 1 போடுறோம். சோ 11 plus 1, 12 players ஆயிடுவாங்களா? ஒரு டீம்ல வந்து 11 players தான் இங்க கொடுத்துருக்காங்க. இப்ப ஒரு டீம் அப்படின்னு நம்ம இந்த கியூ இடத்துல 1 போட்டோம்னா வர ஆன்சர் 12 வருது. சோ தப்பு, இப்படி வரக்கூடாது. 11 into Q போட்டாதான் கரெக்டா வரும். இப்ப கியூ இடத்துல 1 போடுங்க ஒரு டீம்னு அர்த்தம். அப்போ எத்தனை பேர் இருப்பாங்க? 11 into 1, ஒரு டீம்ல 11 மெம்பர்ஸ். அதுவே கியூ இடத்துல 2 போடுங்க, 11 into 2, 2 teams ல 22 members. Q இடத்துல 3 போடுங்க, 11 into 3, 3 teams ல 33 members. புரியுதா? சோ 11 into Q னு போட்டா தான் ஆன்சர் கரெக்ட் வரும். சோ அவங்க கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ்.